வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உயிரில் உணர்வாகிய நீயடி எபிசோட் 287. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 287. பார்வதி தெரியலே மாமன் அப்படின்னு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஆதி ஹக் பண்ணுறாரு. சரி என்னாச்சு பண்ணிட்டு உனக்கு திடீர்னு? பார்வதி உங்கள் கூட இருக்கணும்னு தோணுது மாமா. ஆதி ஆஃபீஸில் மீட்டிங் பண்ணாட்டி, போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன், என் சென்னையில் வரேன்னு வேறு சொல்லிட்டேன். பார்வதி சரி போயிட்டு வாங்க மாமா. ஆதி சிரிச்சுட்டு எந்திரிக்க போகிறாரு. பார்வதி உடனே அவரை பிடிச்செடுத்து லிப்டில் கிஸ் பண்ணுறான். ஆதி ஷாக்கா அப்புறம் ஃபியூ மினிட்ஸில் ரிலீஸ் ஆகிறாங்க. பார்வதி இப்போ போயிட்டு வாங்க மாமா. ஆதி லிப்ஸில் கை வச்சுட்டு வெக்கப்பட்டு குளிக்க போயிடுறாரு. பார்வதி அவர் குளிச்சுட்டு வந்தால் நான் குளிக்க போய் லேட்டாகும், அவர் அனுப்பிட்டு குளிக்கலாம்னு யோசிச்சு அந்த சாரீ திரும்பவும் கட்டிக்கிறா அப்படியே. ஆஃப்டர் 10 மினிட்ஸில் ஆதி குளிச்சுட்டு வர்றாரு. ஆதி மிரரை பார்த்து ரெடி ஆகிட்டே பேசுகிறாரு. என்ன பண்ணிட்டு எப்பவும் குளிக்க போவ, என்ன போகலை, அதே சாரீ கட்டியிருக்கேன். பார்வதி நான் குளிக்க போனால் உங்களுக்கு டைம் ஆகும்ல மாமா, அதான் அனுப்பிட்டு குளிக்கலான்னு சொல்லிட்டு அவள் ஹேர் அப்படியே கொண்ட போடுறான். ஆதி சரி சரி அப்போ நான் கிளம்புறேன். பார்வதி அச்சோ மாமா. ஆதி என்னடியாச்சு? பார்வதி லஞ்ச் மாமா, நான் வேறு சமைக்கவே இல்லை, ஒரு 15 மினிட்ஸ் சமைச்சிட்றேன் மாமா, வெயிட் பண்ணுங்கள். ஆதி அதுக்குள்ளே டைமில் பொண்டாடி, நான் அங்கே போய் எதாவது சாப்பிட்டுக்கிறேன், நீ எதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கோ ஓகேவா? பார்வதி சமைக்காமல் கஷ்டப்படுத்துறேன்னம்மாம்மா. ஆதி ஏதோ வேணும்னே சமைக்காத மாதிரி சொல்கிறேன், நான் தான் உன்னை விடலை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு போதும். பார்வதி சரின்னு ஸ்மைல் பண்ணுறா. அப்புறம் ரெண்டு பேரும் ஹாலுக்கு போகிறாங்க. ஆதி சரி உனக்கு வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரணுமா பொண்டாட்டி, உனக்கு பிடிச்சது ஏதாவது சொல்லி வாங்கிட்டு வரேன். பார்வதி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமாம்மா, நீங்கள் சீக்கிரமாக வந்தாலே போதும். ஆதி ஏய் சொல்லுன்னு சொல்கிறேன்ல. பார்வதி மாமா எனக்கு எதுவும் வேணாம் உண்மையாகவே. ஆதி சரி நான் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி கிளம்புறாரு. பார்வதி வழி அனுப்பிட்டு போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிறா. அப்புறம் சமைக்கிறா, அப்புறம் அவர் லென்ஸ் சாப்பிட்றா, அப்படி வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்கிறா. அப்படியே டைம் போகுது அவளுக்கு. ஆதி ஆஃபீஸ் போயிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணுறாரு. அவர் ப்ராஜெக்ட்லாம் காட்டுறாரு, எல்லோருக்கும் அதை பிடிச்சி போய் அவங்க கம்பெனியோட டீலிங் பண்ணுறாங்க. ஆதி ஹாப்பி ஆகிறாரு. இன் அஸ்வின் ரூம். அஸ்வின் அப்படியே போதையிலே படுத்திருக்கான். அப்போ அவன் ரூம் டோர் யாரும் ஓப்பன் பண்ணி உள்ளே வராங்க. வந்து லைட் ஆன் பண்ணுறாங்க. அஸ்வினுக்கு கண்ணு கூசுத்து, உடனே எழுந்திரிக்கிறாரு. அது வேறு யாரும் இல்லை, அஸ்வின் ஃப்ரெண்ட் தான். அஸ்வின் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கான். ஆனால் எப்போச்சும் அவன் ஃப்ரெண்ட் அவனை பார்க்க வருவான். அஸ்வின் இப்போ இது கூட லைட் ஆன் பண்ணா ஃபண்ணு, ஃப்ரெண்டு இன்னும் எவ்வளோ நாள் தான் இந்த இருட்டுக்குள்ளேயே இருக்க போகிற, அஸ்வின் என் வாழ்க்கை இருட்டாயிடுச்சு, இதுக்கு மேலே என் ரூம் இருட்டாக இருந்தால் என்ன? ஃப்ரெண்ட் லூசாடா நீ, இன்னும் அதையே நினச்சிட்டு உன் லைஃப் ஓட்டிடலான்னு நினைக்கிறியா? அஸ்வின் அவள் தான் என் லைஃப்னு உனக்கே தெரியுமில்ல, அப்பயே நீ இப்படி பேசுகிறடா? ஃப்ரெண்ட் நீ உன்னை மறந்துட்ட போல, ஷால் நீ மட்டும் உன் வாழ்க்கையில் இல்லை, அப்பா அம்மா உன் சிஸ்டர் அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மறந்துடாத. அஸ்வின் சைலண்ட். ஃப்ரெண்டு உன்னை நினச்சி உங்கள் அப்பா அம்மாவும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஊர்லேருந்து தினமும் ஃபோன் பண்ணி உன்னை தான் விசாரிக்கிறாங்க, எவ்வளோ காசு பண்ணிருந்தால் என்ன பிரயோஜனம், நிம்மதி இல்லைன்னு சொல்கிறாங்க. அஸ்வின் நான் என்னடா பண்ணுவேன், கண்ணை 3 நாள் திறந்தாலும் எங்கே போனாலும் யார்கிட்ட பேசினாலும் ஆ மட்டும்தான் எனக்கு தெரியறா, அப்படியே மனசை போட்டு குடையிறாடா. ஃப்ரெண்டு இந்த ரூம்லேயே இருந்தால் உன் மனசு கண்டிப்பாக மாறாது, அதனால் நீ வெளி உலகத்துக்கு வா. உனக்கு நான் 2nd டிகிரி படிக்க எனக்கு தெரிஞ்ச காலேஜில் சீட் வாங்கியிருக்கேன், ஒழுங்காக போய் ஜாயின் பண்ணு, அப்போ தான் உன் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அஸ்வின் வேணடா ப்ளீஸ், திரும்ப என்னால் காலேஜ் போக முடியாது, அந்த 3 இயர்ஸ் என்னால் மறக்கவே முடியாது, புரிஞ்சுக்கோ. ஃப்ரெண்ட் நீ போகிற அவ்வளோதான், இன்னும் 1 வீக்கில் காலேஜ் ஓப்பன், அதை சொல்ல தான் வந்தேன். அஸ்வின் ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு? ஃப்ரெண்ட் எல்லாம் உன் நல்லதுக்கு தான் பண்ணுறேடா, ஒழுங்காக போய் ஜாயின் பண்ணு. அஸ்வின் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்ணுறாங்களா? ஃப்ரெண்ட் உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஜாயின் பண்ணால் திரும்பவும் கீர்த்தி பற்றி பேசி உன்னை கஷ்டப்படுத்துவாங்க, அதான் யாரும் சேராத காலேஜில் உன்னை ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன், நீயும் நியூ ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகிற மாதிரி இருக்கும். அஸ்வின் இதெல்லாம் சரி வருமானு தெரியல. ஃப்ரெண்ட் எல்லாம் சரியாக தான் வரும், அப்புறம் முதல்ல இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணு, இந்த கருமத்தை வேற குடிச்சு உனக்கு எடுத்துக்காது, அப்புறம் ஹேர் ட்ரிம் பண்ணு. அஸ்வின் சைலண்ட்டாக இருக்கான்.
ஃப்ரெண்ட் நான் போயிட்டு வரேன்னு போயிடுறாரு. அஸ்வின் ஷாலினி ஃபோட்டோவை பார்த்து நீ என் கூடவே இருந்திருக்கலாம் இல்லை, ஏன் நோட்டி இவ்வளோ சீக்கிரமாக போடுன்னு அழறாரு. இன் அகிலா ஹவுஸ், நைட் 9:30 PM. பார்வதி, என்னாச்சு மாமாவை என்ன காணும், சீக்கிரமாக வந்துருந்தான்னு சொன்னார். இப்போ ஃபோன் பண்ணால் சுவிச் ஆஃப்னு வருதுன்னு யோசிச்சுட்ருக்கா. ஆதி ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதால பார்த்துட்ருக்காரு. அப்புறம் கிளம்புறப்ப தான் மொபைலில் பார்க்குறாரு சுவிச் ஆஃபில் இருக்கிறத. அச்சுச்சோ சார்ஜ் இல்லை போலின்னு யோசிச்சு காரில் ஏறுறாரு. ஆதி மெயின் வைஸ் பேசாமல் அந்த ஷாப்புக்கு போய் அதை வாங்கிட்டு போயிடலாமா, அப்போ தான் பொண்டாட்டிக்கு இன்னைக்கு நைட் சஸ்பென்ஸாக கொடுத்த மாதிரி இருக்குன்னு ஒரு ஷாப்புக்கு போகிறாரு. அங்கே போய் ஒரு பெரிய கிஃப்ட் பார்சல் மாதிரி ஏதோ வாங்குறாரு. அப்புறம் அது கார் பேக் சீட்டில் வச்சுட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. பார்வதி அச்சுச்சோ மாமாக்கு என்னாச்சு ஒன்றுமே புரியலேன்னு யோசிச்சுட்ருக்கா. சோஃபாவில் உட்காந்து அப்படியே டயர்ட் இல்லை, சோஃபாலே நல்லா படுத்துங்கிறா. ஆதி கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வர்றாரு கையில் அந்த பார்சலோட. வந்து டோர் கிட்டே நின்று பார்த்தா பார்வதி நல்லா சோஃபாவில் படி தூங்கிட்டு இருக்கா. ஒரு வாட்டி பார்வதி அந்த பார்சலையும் மாற்றி மாற்றி பார்க்குறாரு. இன் பிரபா ஹவுஸ், நந்தினி பெட்டில் உட்காந்துருக்கா. பிரபா அப்போ தான் ரூமுக்கு வர்றாரு. நந்தினி சைலண்ட்டாக அவனை பார்க்குறா. பிரபா அப்படியே ரொமான்டிக்காக அவளை பார்க்குறாரு. நந்தினி முழிக்கிறா, ஏன்டா அப்படி பார்க்குற பிரபா, இன்றைக்கி நீ ரொம்ப அழகாக இருக்க. நந்தினி சைலண்ட்டாக இருக்கான். பிரபா இன்றைக்கி ஒன்று அப்படியே பார்த்துட்டே இருக்க முடியல, இன்றைக்கி ஒரு நாள் என் கூட இருந்துரு, ஏன் இவ்வளோ அழகாக வேஸ்ட்டு பண்ணுறேன். நந்தினி என்ன பேசுகிற நீ. பிரபா ப்ளீஸ் இன்றைக்கி ஒரு நாள் கிட்ட வராரு. நந்தினி தள்ளி போகிறா வராதடா கிட்ட. பிரபா ஒன் டே மட்டும் ரொம்ப நெருங்கி போகிறான். நந்தினி பாலில் போய் அடித்து நிற்கிறான். பிரபா மாட்டியான்னு அப்படியே போய் அவன் ஹிப்பை ஹோல்ட் பண்ணுறாரு. அப்படியே ஹிட்டை சாச்சிட்டு கிஸ் பண்ண கிட்ட வராரு. நந்தினி வேண்டாம் வேண்டாம் அப்படியே கையாட்டி தடுக்கிறான். அப்படியே அவனை தள்ளி விட்டுட்டு ஓட பார்க்குறான். பிரபா அவள் கையை பிடிச்செழுத்து அவளை அப்படியே பெட்டில் சாய்க்கிறாரு. நந்தினி அப்படியே பெட்டில் தள்ளி போகிறா மெதுவாக, வேண்டாண்டா ப்ளீஸ். பிரபா இவ்வளோ அழகு விட மனசுலேன்னு அப்படியே அவ சுடிதார் சால் எடுக்கிறாரு. நந்தினி பின்னாடியே போகிற அழுதுட்டே. பிரபா அவளை அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு அவனும் அவன் மேலே படுக்கிறான். நந்தினி வேண்டாம் வேண்டாம்னு கத்துறா ரொம்ப. பிரபா அப்படியே கையோட அவள் கையை கோக்குறான் டைட்டாக. அப்படியே அவன் லேக்கை வச்சு உரசுறான். நந்தினி ஆணு கத்தர சவுண்ட் தான் கேட்குது. ஆதி என்ன கொண்டு வந்திருப்பாரு அண்ட் ஏன் பிரபா இப்படி பண்ணுறாரு பார்ப்போம். மலரும்.